வணக்கம். இன்று மார்ச் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் செல்வா வெட்டிவேல் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனேடிய மத்திய வங்கி வட்டி விகிதத்தை 0.5% உயர்த்துகிறது. கோவிட் தொற்றின் ஆரம்பத்தின் போது வட்டி விகிதத்தை குறைந்த பின்னர் இன்று முதல் முறையாக மீண்டும் உயர்த்தியுள்ளது. பணவீக்க விகிதங்களை சமாளிக்கும் முயற்சியாக இன்றைய உயர்வு நோக்கப்படுகிறது. பணவீக்கம் முன்னர் எதிர்பார்க்கப்பட்டதை விட சமீப காலத்தில் அதிகமாக இருக்கும் என இன்றைய அறிவித்தலின் போது கனேடிய மத்திய வங்கி எதிர்ப்பு கூறியுள்ளது. வட்டி விகிதத்தின் இன்றைய அதிகரிப்பு இறுதியானதாக இருக்காது என்று மத்திய வங்கி எச்சரித்துள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள் பல வட்டி விகித அதிகரிப்புகளை பொருளாதார வல்லுநர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். உக்ரைனுக்கான உறுதியான சர்வதேச ஆதரவால் ரஷ்யா அதிர்ச்சி அடைந்துள்ளது என்று கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். உக்ரைனுக்கு ஆதரவான சர்வதேச சமூகங்களின் பரந்த நடவடிக்கைகளால் ரஷ்யாவின் விளாடிமிர் புட்டினுக்கும் அவரது ஆட்சியும் அதிர்ச்சி அடைந்துள்ளது என்று ட்ரூடோ இன்று கூறியுள்ளார். உக்ரைனுக்காக மட்டுமல்ல, ஜனநாயகத்தின் கொள்கைகளுக்காகவும் சர்வதேசம் ஒன்றுபட்டு நிற்பதாக பிரதமர் கூறியுள்ளார். இந்த விடயத்தில் பொருளாதார தடைகள் அவசியமானவை எனவும் அது ரஷ்யாவை பாதிக்கும் எனவும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பொது இடங்களில் முகமூடி தேவைகளை ஏப்ரல் மாத நடுப்பகுதியில் கிபெக் மாகாணம் நீக்குகின்றது. ஏனைய கோவிட் கட்டுப்பாடுகளை எதிர்பார்த்ததை விட முன்னதாகவே நீக்கவும் கிபெக் திட்டமிட்டிருக்கிறது. மாகாணத்தின் போது சுகாதார நிறுவனத்தின் பரிந்துரை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்படுகிறது. மார்ச் மாதம் 14ஆம் தேதிக்குள் பெரும்பாலான பொது சுகாதார கட்டுப்பாடுகள் நீக்கப்படும் என கியூபெக் முன்னர் அறிவித்திருந்தது. கியூபெக்கில் கோவிட் நிலைமை குறித்த செய்தியாளர் மாநாட்டை மாகாண இடைக்கால பொது சுகாதார இயக்குநர் நாளை காலை நடத்த திட்டமிட்டிருக்கின்றார். உலகளாவிய சிறுவர் பாலியல் துஷ்பிரயோக விசாரணையில் புதிதாக 47 கனேடியர்கள் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார்கள். இணையம் மூலமான சிறுவர் பாலியல் துஷ்பிரயோக தொடர்பான உலகளாவிய விசாரணையின் ஒரு பகுதியாக கனடாவில் 12 குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளார்கள் என்று இன்று RCMP தெரிவித்திருக்கிறது. இந்த விசாரணையின் போது கனடாவில் இதுவரை 186 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. கடந்த 2 ஆண்டுகளில் 8 மாகாணங்களில் கைதுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகள் தொடர்வதாகவும் RCMP தெரிவித்திருக்கிறது. அல்பர்டாவில் RCMP அதிகாரிகளை கொலை செய்ய சதி செய்ததாக கூறப்படும் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேரில் 1 பிணை மறுக்கப்பட்டுள்ளது. தெற்கு அல்பர்டாவில் எல்லை முற்றுகை தொடர்பாக RCMP உறுப்பினர்களை கொலை செய்ய சதி செய்ததாக கூறப்படும் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேரில் 1 கிறிஸ் லைஷாக்குக்கு இன்று பிணை மறுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் ஏனைய 3 குற்றவாளிகளின் பிணை விசாரணை இந்த வாரம் முழுவதும் நடைபெறவுள்ளது. இவர்கள் 4 கடந்த 14ஆம் தேதியன்று கைது செய்யப்பட்டார்கள். தமது முற்றுகையை கலைக்க அல்லது சீர்குலைக்க முயன்றால் அவர்களை கொலை செய்ய சதி செய்ததாக இவர்கள் 4 மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கோவிட் கட்டுப்பாடுகளுக்கு எதிரான போராட்டங்களின் பின்னணியில் செயல்பட்ட பிரதான அமைப்பாளரான டாமரா ரிலிஜ் மேலும் 5 தினங்களில் சிறையில் தடுத்து வைக்கப்படவுள்ளார். இன்று அவரது பிணை விசாரணை மறுபரிசீலனைக்கு எடுக்கப்பட்டது. இந்த விசாரணையில் தனது முடிவை எதிர்வரும் திங்கட்கிழமை அறிவிப்பதாக நீதிபதி கூறியிருக்கின்றார். 49 வயதான லிச் கடந்த மாதம் 17ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இவருக்கான பிணை கடந்த 22ஆம் தேதி மறுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் எல்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. வணக்கம்.